நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, என்னை பாக்கு பைரவ பைரவி வாழ்க. நம்ம எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா, பெண் சாபம் வாங்காதீங்க. பெண் சாபம் உங்களுக்கு தெரியாது, நம்ம நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கணும். ஒரு பெண் சாபம் வந்து ரொம்ப மிக மோசமானது, பல அரமணி அழைச்சிருக்குது. இன்னைக்கு இலங்கை வேந்த வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கா அது ஒரு பெண்ணால் கெட்டது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாட்சியை அழைஞ்சிருக்கு. பெண் சாபம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமானதுன்னா தலைமுறை தலைமுறையை பாதிக்கும். இன்னைக்கு பெண்களை தான் பூமாதேவின்னு சொல்கிறோம், ஆண்களை சொல்கிறோமா பூமாதேவின்னு. அவ்வளோ பொறுமையானவங்க பெண்கள். பெண்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாபம் வாங்கக்கூடாது, சாபம் மச்சனம் கிடைக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க பாவம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குமா, மூணு தலைமுறை வருமா. இன்னைக்கு ஒரு கொலை பண்ணால் பாவம் கிடையாது, ஒரு கோயில் அடிச்சா பாவம் கிடையாது. அதாவது ஒரு பெண் சாபம்ன்றது உங்க ஒரு பெண் நம்மளுக்கு சாவு விடுறாங்கன்னா ஒரே வார்த்தை, நான் பெற்றது வந்து என் பெண்ணை நம்ம படக்கூடாதுன்னுவாங்க. அப்ப எல்லா சாவும் அவங்களுக்கு தான் வந்து வரும். ஒரே வார்த்தை முடிச்சு அப்படி இப்படிலாம் வேண்டிக்கிற மாட்டாங்க. வம்சாலியும் அதிலையும் வேண்டிக்கிட்டாங்க. ஒரு பெண்ணானவங்க இப்ப அம்பாலே இருக்கிறா, அம்பாள் காத்து கொடுப்பாள்ல, அது மாதிரி பத்திராளி மாதிரி அவங்க சாவு விடுவாங்க. அந்த நேரத்துல கோயில் இருந்துகிட்டு ஒரு பத்திராளி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு பெண் சாவு விடுறாங்க அப்படின்னா, அவங்க சொல்றதே நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது, அப்படி ஒரு தண்டனை கொடு அப்படின்னு அம்பாள் தண்டனை கொடுக்கணும்ல. அப்போ கோயிலில் போய் பெண்கள் வேண்டிக்கிட்டாங்கன்னா, ஒரு கோயிலில் போய் ஒரு பாதிக்கப்பட்டு நல்லா கேட்டுங்க, ஒரு பெண் பாதிக்கப்பட்டு மனதளவு இல்லை உடலளவு எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டு, அவங்க வீட்டில் ஏதாவது அவங்க பொண்ணு பாதிச்சிருக்கோம், அவங்க அம்மாவோ அவங்க தங்கையோ அவங்க அக்காவோ, ஒரு கோயிலத்தில் ஆலயத்தில் போய் ஒரு அம்மன் ஆலயத்தில் போய் அவங்க மன நொந்து அழுது அந்த சாமிகிட்ட எனக்கு என்ன தேவையை கொடு அப்படிங்க பார்ப்பாங்க. அதேமாதிரி இந்த அரசன் இப்படி தண்டிக்கணும், நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னா, அந்த பாவம் மூணு தலைமுறைக்கு இருக்கும். மூணு தலைமுறை எப்படின்னா 24 வருஷத்துக்கு அந்த பெண் சாபம் இருக்கும். நீ கோயில் கட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாம், பண காசு இருக்கலாம், பெண் சாபம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே போகணும். எப்படி அனுபவிச்சு போகணும் அப்படின்னா, ஒரு பெண் சாபம் விட்டுருவாங்க செஞ்சிருவாங்க, அவர் சம்சாரத்துக்கு எது வராது, அவர் பொண்ணுக்கு எது வராது, பேத்திக்கு வரும். பேத்திக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அப்போ இந்த பேத்திக்கு யாருனால கஷ்டம், எதனால கஷ்டம்னா பெண் சாபம், முன்னோர் விட்ட சாபம். ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா இருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 5வது வாரிசு 3வது வாரிசு சொல்கிறோம்ல, 2, 54, 3வது வாரிசு 5வது வாரிசுன்னுவாங்க. அவங்க வீட்டில் பார்த்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் பெண் சாபம் இருப்பாங்க.